மாணவ சபை அல்ல இந்த மாணவ சபைக்கு உட்பட்ட வரி இருப்பாளர்களோ மக்களோ அடையக்கூடிய நன்மை. நான் மைக்ரோஃபோன் பண்ணி உங்கள் முன்னாடி இவரை இருக்கும் காலம் என்று நான் இந்த வித வார்த்தை சில பேர் பக்கெட் பட்டலை நாய் போல் செய்யப்படுகின்றார்கள். அதை தாங்களே உணர்ந்து கொள்வார்கள். கடுமையாக கண்டிக்கிறது. மீண்டும் இந்த சொத்தியை கௌரவ உறுப்பினர் தொடர்ந்து இந்த சொத்தியத்தை பாதித்தபடியாக சபையிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொள்கிறேன். மன்னிக்கவும், நான் கூறியது ஒருவரையும் குறிப்பிட்டு கூறவில்லை. அதை வலிவாக பதிவு செய்யுங்கள். நான் கூறியது உதாரணமாக ரக்கெட் பட்டறை நாய் என்பது ஒரு உதாரணமான மொழி. நான் ஒருவரையும் குறிப்பிட்டு கூறவில்லை. ஆகவே அவர் அவருக்கு பொருந்தினால் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்களாக என்னை வெளியேறப்ப வேண்டாம். நானே செல்வேன். அவர் வெளியேறுவது வெளியேறுவது பொருத்தமாக இருக்கும் இருக்கும். ஆனால் அவர் மீது நடவடிக்கை அவருடைய பதிவு செய்யப்படும். சபையினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அவர் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற பதிவு குறிப்பிலே இடம்பெறும். குறிப்பில் இடம்பெறுவதல்ல, ஒரு மாதத்துக்கு சம்பளம் என்று இடம் நடத்தப்பட்டவர் உங்களுடைய காலத்தில் இதே ரஜினிகாந்த் கௌரவ உறுப்பினர். அது ஆக்சுவலா இந்த மாதத்துக்குரிய தண்டனையாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். கௌரவ உறுப்பினர் அனைத்து கேவலப்படுத்துகின்ற நிலையாக இருக்கின்றது. உங்களுடைய தண்டனை அதிகபட்சமா இருக்கின்றது. அவர் கூறிய வார்த்தையை வந்து அவர் வாபஸ் வாங்கல. இதன் அடிப்படையில் வந்துதான் எனக்கு வந்து கடந்த சபையில வந்து வாபஸ் வாங்காத வழியா வந்து ஒரு மாசம் வந்து சபையில இருந்து சபை ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு மாசம் வந்து தடை செய்தது. அதே போல இதை வந்து நீங்க சபையில சபையினுடைய தீர்மானத்தை ஏகமனதாக ஒருவர் முன்மொழிந்து சபையினுடைய தீர்மானம், தனிப்பட்ட முதல்வருடைய தீர்மானம் இல்ல. கௌரவ உறுப்பினர் பாலசுப்ரமணியம் பத்மமணி அவர்கள் சபையின் மாண்புக்கு எதிராக கௌரவ சபையை நாய்கள் என்று கூறிய ஒரு வார்த்தையை வாபஸ் வாங்கவில்லை, மன்னிப்பும் கேட்கவில்லை, பொருந்தினாக்கள் எடுத்துக்கொள்ளும் எகத்தாளமா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆனபடியால அவருக்கு இந்த மாதத்துக்கு தடை விதித்து உத்தரவுமாறு சபையை கேட்டுக்கொள்கிறேன். சபையினுடைய ஏகமனதான தீர்மானத்தை வடிவாக அந்த குறிப்பை பதிவு செய்து கொள்ளுங்கள். அவருடைய தர்சானந்த் அவர்கள் கூறிய விடயத்தோடு இந்த மாதத்துக்குரிய கொடுப்பனவு ரத்து. இன்றிலிருந்து ஒரு மாதத்துக்கு சபையினுடைய செயல்பாடுகளுக்கு அவர் அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி உரியவருக்கு அனுப்பி வைக்குமாறு, சகல உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.